நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 16/6/2024, அதாவது ஜூன் மாதம் 16 2024 இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி ஆகிறது. காற்றின் திசை மற்றும் வேகத்தில் மாறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது மெல்ல மெல்ல பார்த்திங்கனாக்கா மேற்கு மாநில கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இது வந்து தொடக்கம் மட்டும்தான். 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது மென்மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். இது தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக விவாதித்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட நான் விரிவாகவே பகிர்கிறேன். அதன்படி பார்த்தோமேயானால் 22ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதிலேயே உங்களுக்கு தெரியும், இப்போ தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில் கூட காற்றின் வேகத்தில் சில இடங்களில் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை நம்மால் அறிய இயல்கிறது. இது எதனை காட்டுதுனாக்கா, கடந்த சில நாட்களை போன்று இன்று அடுத்த 24 மணி நேரம் என்பது இருக்கப்போவது கிடையாது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளின் சில இடங்களில் கூட அங்குன்றுமிங்குன்றுமாக வெப்பசலன மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். நான் சொன்னது போல் இது வந்து ஒரு பரவலான மழையாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. ஆனபொழுதும் வட தமிழகத்திலும் சரி, வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட அந்தியூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நிலக்கோட்டை அருகில், இது வந்து திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி, அங்கே பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இவை தவிர்த்து பண்ணைக்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ரேடர் படத்தை வைத்து சொல்வது. பட் இப்போ ஆக்சுவலாக என்ன மாதிரியான வானிலை அமைப்பு நிகழ்வுங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும். அந்தியூர் அருகில் மழை பதிவானதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் காணொலியை பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அதே நாளும் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் வந்து மழையானது அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது. ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையானது மென்மேலும் அதிகரித்து நிச்சயமாக தமிழக பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில், கேரள மாநில பகுதிகளில் கனத்த மழை பதிவாகி இந்த ஆண்டிற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். எந்த பகுதிகளில் நீங்கள் தமிழகத்தில் இருந்தாலுமே சரி, முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தென்மேற்கு பருவமழைன்னு நம்ம எதனால் சொல்கிறோம்னாக்கா, இந்த காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதிக மழை பொழிவு பதிவாகி நம்முடைய அடுத்த ஆண்டிற்கான நீர் தேவை, அதாவது அடுத்த தென்மேற்கு பருவமழை வரையில், ஸோ இந்த மழையை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய அணைகள் நிரம்புவதற்கான சூழல்கள் என்பது இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த காலகட்டத்தை கருதுகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கத்தான் போகுது. ஸோ இன்றைக்கு மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நமக்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை மேகங்களே பதிவாகி வருகிறது. அது ஆகையினால் ஈரோடு மாவட்டத்தை நம்ம கன்சிடர் செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில். ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகலாம். அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். கொடைக்கானல் போடி நாயக்கன் ஒரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில இடங்களில், காரைக்குடி நெய்வாசல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில், அல்லது காரைக்குடி திருமயம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவை போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகுவது என்பது இந்த காலகட்டத்தில் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பில் இயல்பான ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் டெல்டாவில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். உதாரணத்திற்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். நான் எல்லா இடங்களையும் மென்ஷன் செய்து சொல்லலை. ஸோ இப்போ என்ன நடக்கும்னாக்கா, மழை பதிவாகக்கூடிய இடங்களில் அந்த வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருப்பதும் மழை பதிவாகுவதுமாக இருக்கும். பதிவாகாத இடங்களில் வெப்பநிலை உயர்ந்து தான் காணப்படும்.
நமக்கு அருகாமையில் ஸ்ட்ராம் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து மேகமூட்டத்துடன் இருக்கும், ஆனால் மழை பதிவாகாமல் கூட போய்விடும். ஸோ இதெல்லாம் வந்து வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க இதை போன்ற காலகட்டத்தில். அதைத்தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இவை போக பார்த்திங்கனாக்கா நமக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில், கடலூர் மாவட்ட மேற்கு பகுதியான வேப்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில், கடலூர் மாவட்ட மேற்கு பகுதியான நம்ம விருத்தாச்சலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கூட திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஸோ கிடைத்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். அதே போல் தான் சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், திருக்கோயிலூர் சின்ன சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், ஜவாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம புலிக்கெட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புலிக்கெட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது சில இடங்களில் பதிவாகலாம், அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ புதுச்சேரி மாவட்டத்தில் கூட, புதுச்சேரியின் புறநகர் பகுதிகளில் கூட மழைக்கான பாசிபிலிட்டிஸ் உருவானுச்சுன்னா நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதுதான். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். நாளைக்குமே உட்பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். நாளைக்கு வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 17 ஆகிய நாளை பார்த்திங்கனாக்கா நமக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்று எப்படி தீவிரமடைகிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து உற்று நோக்குவோம். ஸோ அது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். ஸோ மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கு எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுதோ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த மழையை வந்து வரவேற்று என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நாளைக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துருங்க. ஏன்னா வெப்பத்திலான மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான், இன்றைக்கி நம்ம இடத்துல மழை பதிவாகலன்னு நாளைக்கு பதிவாகும். பட் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் தவிர்த்து பெரிய அளவிற்கு நம்ம வந்து ஹோப் வந்து வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு ஹோப்புங்கிறது, ஹோப்பே வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.